ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது பசங்களை எல்லாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இந்த மாதிரி நான் எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மற்ற வேலை எல்லாமே நான் வந்து பாத்திரம் விளக்கணும், அதுக்கப்புறம் கவுண்டர் டப்பு க்ளீன் பண்ணணும், இது எல்லாமே வந்து பண்ணணும். சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து என்னெல்லாம் நான் செய்ய போகிறேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையை முதல்ல நல்லா காய வச்சிடலாம். ஏன்னா ஈரத்தோடு நான் வந்து எப்போவுமே வந்து வச்சுருக்க மாட்டேன். தலை குளிச்சுட்டு வந்தோடனே துண்டை கட்டி இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் துண்டை கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தலையை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு சின்ன கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் தலையை முதல்ல காய வச்சுட்டு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஈரத்துண்டோடே என்றைக்குமே வந்து நான் தலையோட கொண்டையோடு இருக்க மாட்டேன். இப்போ வந்து நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் கம்ப்ளீட்டாக. இன்னும் கொஞ்சம் மட்டும் கிடக்கு, நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருந்தது, நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன், பாதி வந்து இன்னும் வாஷ் பண்ணணும். கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். சண்டேங்கிறதுனால நேற்று எப்படியும் வந்து ஒரு மூவி வந்து பார்த்துடுறோம், அதனால வந்து கொஞ்சம் வேலை வந்து அப்படி போய் கடந்து போயிடுது. 2 வாரமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏதாவது மூவி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த வேலை வந்து ஏதாவது முக்கியமான மெயினான வேலையை மட்டும் பார்த்துட்டு மற்ற வேலை வந்து பெண்டிங் ஆகிடுது. அதனால தான் சரி இன்றைக்கி வந்து நேற்று ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு கவுண்டர் டாப் அப்பவும் தொடச்சு தான் விட்டேன். இருந்தாலும் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி தான் நான் வந்து ரெகுலராக வந்து துடைப்பேன். வீக்லி 1 மந்த்ஸ் மட்டும்தான் சோப் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி நல்லா வந்து கழுவுவேன். சரி, ரொம்ப வந்து அடுப்பு நேற்று ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்கிறதுனால இன்றைக்கி வந்து சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து சோப் போட்டு தண்ணி ஊற்றியெல்லாம் கழுவணும்னு அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக வந்து ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சாலே போதும். நான் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து சோப் போட்டு தண்ணி ஊற்றி கழுவுனா எனக்கு வந்து ஃபுல்லாக கீழே வந்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சோப் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவ மாட்டேன். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிருவேன். அதே நம்ம நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இது வந்து இன்னொரு அடுப்பு, அந்த அடுப்பு வந்து ரொம்ப வந்து ரிப்பேராக இருக்குன்னு கலட்டி வச்சுருக்கேன். சுத்தமாக வந்து எரிய மாட்டேங்குது. ஈவினிங் தான் என் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து விடணும் வேலைக்கு. நான் இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு நான் வெளியில் கொடுத்ததே இல்லை. ஒரே தூரம் மட்டும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் முக்கால்வாசி வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. அது ரெகுலேட்டர் ஃபால்ட்டாக என்னன்னு தெரில. அதனால் வந்து சர்வீஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து கேஸ் அடுப்பு ரிப்பேர் வீட்லேயே வந்து எப்படி பார்க்கலாங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நீட்டாகிடுச்சு கவுண்டர் டாப்பும் அடுப்பும், ரொம்ப வந்து மோசமாக கிடந்துச்சு. எனக்கு பசங்களை அனுப்பிவிட்டு முதல் வேலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அடுப்பு கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்த கையோடையே கொஞ்சம் வந்து பாத்திரம் இருந்துச்சு. அதாவது கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்டு, அதில் உள்ள பிளேட்டு, இது மாதிரி இதெல்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று மீன் குழம்பு வச்சதுனால மீன் மண்பாத்திரம் வந்து இருக்குது, அதையும் வந்து விளக்கி வச்சுட்டு வச்சு மீன் குழம்பு சட்டி, அதுக்கப்புறம் வந்து வடை போட்ட எண்ணெய் சட்டி, இது எல்லாமே வந்து விளக்கி வச்சுட்டு அடுப்பு ஸ்டாண்டு இது எல்லாமே வந்து விளக்கி வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இது நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தம்பி பசங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிருந்தாங்க, சமயபுரம் கோயிலுக்கு. அதோட வந்து இங்கே வந்துட்டு நைட்டு வந்துட்டு போனாங்க. அவங்க வந்து பழங்களை நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் என்ன பழம் இருக்குன்னு கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. அதனால் திராட்சை வந்து இருந்திருக்கும் போல வெளியிலேயே இருந்ததுனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நல்ல பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கேன். ஜூஸ் போட்டு பசங்க வந்தாலும் கொடுக்கலாங்கிறக்கா. இதில் வந்து மாதுளம்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் மாம்பழம், இது எல்லாமே வந்து இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தம்பி பசங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் பெரிய தம்பியோட பசங்க தான் ரெண்டுமே. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கோயில் ஏதோ வேண்டுதல் இருந்துச்சுன்னு முடி இறக்குறக்காக வந்திருந்தாங்க. முடி காலையில் வெள்ளனமே வந்து கிளம்பிட்டாங்க.
ஊர்ல இருந்து. நைட்டு இங்கே வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபனை மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. டிஃபன் வந்து கடையில் வந்து வாங்கிட்டோம், புரோட்டா இடியப்பம் மட்டும் வாங்கியிருந்தோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம அடிச்சிடலாம். கிரேப்ஸ் வந்து நம்ம அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா பசங்க வந்தவங்க வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து அந்த ஜூஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மிக்சி ஜாரு இதெல்லாம் வந்து ஃபில் ஜூஸ் ஃபில்டர்லாம் வந்து உடனே வந்து கழுவி வச்சுருங்க. இந்த ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியே நான் போடலை, ஆனால் நல்லா வந்து இனிப்பாக இருக்குது. பொண்ணுக்கு வந்து பன்னீர் திராட்சை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்தவொடனே என் பையன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வருவான், அதனால் அவனுக்கு ஜூஸ் வந்து வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அணுக்கு மட்டும் வந்து ஜூஸ் என் ஹஸ்பண்டுக்கு அணுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றாம தான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. இப்போ வந்து நாளைக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நாளைக்கு சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் இப்போ வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உரிச்சு வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உரிச்சு வச்சதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஊற வைக்க வேண்டியது இருக்குது. கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருவேன் நாளைக்கு, ஏன்னா கொண்டக்கடலை குழம்பு தான் வைக்கலான்ருக்கேன். அதாவது டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தே வந்து நான் வச்சுருவேன், அதனால் கொண்டக்கடலை வந்து ஊற வைக்க போகிறேன். அப்புறம் வந்து பச்சைப்பயிர் வந்து முளைகட்டி வைக்க போகிறேன், அதெல்லாம் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உரிக்கணும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது வந்து முளை கட்டுறதுக்கு தான் போகிறேன், அதனால் வந்து இது கொஞ்சமாக வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது 2 நேரத்துக்கும், அதாவது 2 in 1 மாதிரி காலையிலையும் வைக்க போகிறேன், அதே சமயம் மத்தியானத்துக்கு குழம்புக்கும் இதே தான். அதனால் நான் இதில் 2 போட்டிருக்கேன். ரெண்டுலையும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ரெண்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் பூண்டு வந்து உரிச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து டிவி பார்த்துக்கிட்டே செஞ்சுற வேலை தான். இப்போ வந்து நாளைக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே உரிச்சு வச்சாச்சு. என்ன இப்போ நாளைக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே உரிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டா நாளைக்கு வந்து நம்மளுக்கு சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து வாழைப்பூ வந்து இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா நாளைக்கு வந்து சமைக்கலாங்கிறக்கா அதையும் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூ வந்து ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழைப்பூ வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் வாங்கி ஒரு 1 or 2 days வந்து சமைச்சிடணும், அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நான் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து நம்ம வந்து அதை ஆஞ்சு சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா வந்து ஈஸியாக வந்து சமையல் பண்ணிடலாம். இந்த வாழைப்பூ வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஆஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 4 பேர் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை வந்து ரொம்ப வந்து வயிற்றுக்கு வந்து நல்லது. வாழைப்பூ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஆயிரத்துக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே வந்து வாழைப்பூ வந்து சமைக்கிறதே கிடையாது. நான் மேக்ஸிமம் வந்து 2 வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி வந்து வாங்கி சமைச்சிருவேன். அதாவது ஒரு வாரம் வந்து வாங்கின காயை வந்து அடுத்த வாரம் வந்து வாங்க மாட்டேன், அந்த மாதிரி தான் நான் காயை வந்து சூஸ் பண்ணி வாங்குவேன்.
இதை இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுவும் நீங்கள் முத நாளே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மறுநாள் டக்குன்னு வந்து சமையல் பண்ணலாம். இது சீக்கிரம் வெந்துடும், வயிற்று புண்ணுக்கு அவ்வளவு நல்லது, ரொம்ப அது பெண்கள் மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ வந்து உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அது பக்கத்துலேயே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இதுவும் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்துடும். அதையும் சேர்த்து தான் வந்து எடுக்கணும். இன்னொன்று நான் வந்து க்ளீன் பண்ணி பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வாழைப்புலையே உள்ள வந்து நரம்பு மாதிரி தான் இருக்கும், அதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோடு சேர்த்து அந்த இதையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து அஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா காலையில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கருத்து போயிடும், அதனால் கட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா இதை மாதிரி க்ளீன் பண்ணிட்டு பண்ணி வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். தட்டில் வந்து கால்வாசி அளவுக்கு தான் இருக்குது, இந்த அளவு தான் வந்து இருக்கும். வாழைப்பூ இதில் கொஞ்சம் பருப்பு முருங்கைக்கீரை போட்டு சமைச்சா இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து முருங்கைக்கீரை போட்டு சமைக்க போகிறதில்ல, ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோவா வந்து நல்லா இல்லை, அதனால் வந்து நான் அதை போட்டு சமைக்காமல் சும்மா வந்து இதை மட்டும் தான் போட்டு வந்து சமைக்க போகிறேன். அதை போட்டு சமைக்கும் போது அளவும் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் இங்கே நாலு பேருக்குங்கிறதுக்காக இது மட்டும் போதும் அப்படிங்கிறக்காக இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி போடுறது தான், உள்ளே வந்து இதில் நரம்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வந்து மைல்டாக தான் இருக்கும். இதை வந்து அப்படியே கட் பண்ணி போடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மொட்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே வந்து சாப்பிட்டா பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே வந்து கவரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து முத நாள் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம், பசங்களை அனுப்பிட்டு மதியானமாக இல்லை ஈவினிங்காக அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் சமைக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக டென்ஷனும் இல்லாமல் வந்து சமைக்கலாம். ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணது இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லா பெண்களும் அது மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ண இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, அதுக்கும் வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க, பாப்பா கூட்டிகிட்டு ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த ஜாமான்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். நான் இந்த மாதம் வந்து ஜீனியும் ஆயில் மட்டும்தான் வாங்கினேன், ஏன்னா வந்து அரிசி இருக்குது, கோதுமையும் ஃபுல்லாக வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணியாச்சு, அதனால் இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்காக நான் வந்து ஜீனியும் ஆயில் மட்டும்தான் வாங்கினேன். அதை மட்டும் நம்ம எடுத்து வைக்கணும். இதான் நான் வாங்கிட்டு வந்தேன் திங்ஸ். இப்போ வந்து டீ போட்டது, இப்போ நான் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நான் விளக்க எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நைட்டு வந்து வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து நைட் வந்து முடிஞ்ச வரை வாஷ் பண்ணி போட்டுருவேன். என்னைக்காவது ஒரு சில நாள் வந்து கழுவாமல் இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிருக்கும், அதனால் முடிஞ்ச வரை நைட்டு வந்து எல்லாமே வாஷ் பண்ணிடுவேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து வரணும், அதனால் அது வந்தவொடனே சேர்த்து தான் நான் கழுவுவேன். அதனால் இது வரை அது வரைக்கும் இது வந்து ஊறட்டும். இது மாத்திரை இது 250 வரணும்டா. அந்த இடத்துல செட் ஆகுமா? அந்த இடத்துல உள்ள வச்சு போடுமா? இந்த இடத்துல கேஸ் அடுப்பு வந்து நான் ரிப்பேர் கொடுத்துருந்தேன், ஈவினிங் தான் வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க, 2 hours வந்து தந்துடுவேன் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் கொடுத்து விட்ருந்தேன். பார்த்தா ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க, அதை தான் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பர்னர் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை மாற்றினா 250-300 அந்த ரேஞ்சில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இப்போதைக்கு வந்து இருக்கட்டும், அப்புறம் அடுப்பை மட்டும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை மட்டும் சரி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அடுப்பு வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 160 வந்து, அதாவது 160 வந்து சார்ஜ் பண்ணாலும் சொன்னாங்க. இது வந்து எப்படி எரியுதுங்கிறத வந்து ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து அது ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்படி இப்படி இங்கனே மாட்டுங்க, இப்படியே அது ரொம்ப சுற்றி சுவிட்ச் மாட்டுறதுக்கு டைட்டாக இருக்கு. அது சிலிண்டர் லைட்டாக திருப்பிக்கலாம். அவர் சிலிண்டர் சவுண்டு கேட்குதுன்னா கத்துறாங்க, அடிக்காது உள்ளே தள்ளி வச்சுருங்க. ஏங்க வயர் இன்னும் கொஞ்சம் லூஸ் விடுங்க, வரமாட்டேங்குது எங்கள் அடுப்பு. வெயிட்டாக இருக்குல்ல, அந்த அடுப்பு லேசாக இருக்கு. கொஞ்சம் நேரம் இப்போ தான் நல்லா இருக்கு, லைட்ரு போச்சு, சூப்பராக இருக்குது. ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணாமல் இருக்க பரவாயில்லையே.
சைடுல எரிஞ்சிச்சு முதல்ல ஆஃப் ஆயிருமா ஆஃப் ஆகாதுல சைடுல எரிஞ்சிச்சு பெரியாம இருக்கா ஆனா அது எரியுது அந்த அடுப்புல லேசா வரிசை போட்டாரு ஓகே ஒரே நேரத்துல கொடுத்துட்டாரு ரெண்டு மணி இருந்தா அவர் இந்த மிக்ஸி ஜார் வேலை ஆகுதாரு அவர் இல்ல இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு விளாக்ல உங்களுக்கு அடுத்த வீடியோல மீட் பண்ணுறேன். வரைக்கும் பை பை.